அனைவருக்கும் வணக்கம் ஸ்னோப்ரோ கோர் சர்டிஃபிகேஷன் சீரீஸினுடைய இருபத்தி ரெண்டாவது வீடியோவில் இருக்கோம் இந்த வீடியோவில் எஸ்டிமேஷன் ஃபங்க்ஷன்ஸையும் சாம்பிளிங்கையும் பார்க்க போகிறோம் இது எதுக்கு இதில் நம்ம இதை சேர்க்குறோம் அப்படின்னா ஸ்னோ ப்ரோ கோர் ஸ்டடி கைடில் இதை பற்றின மென்ஷன்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது அதனால் இந்த விஷயங்களை பற்றி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது சரி இந்த பேரை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா எஸ்டிமேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா இது எஸ்டிமேட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எஸ்டிமேட்ஸ்னா என்ன இப்போது ஒரு டேபிளில் ஒரு ஸ்பெசிஃபிக் காலமுக்கு எவ்வளவு யூனிக் வேல்யூஸ் இருக்குது எவ்வளவு நல் வேல்யூஸ் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணலாம் ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ எவ்வளவு ப்ரெசன்டேஜ் இருக்குது எவ்வளவு ப்ரெசன்டெய்ல் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம் ரெண்டு டேட்டா செட் எப்படி இருக்குங்கிறத நம்ம கம்பேர் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் சரி நம்ம ஸ்னோஃப்ளேக்குள்ளே என்ன இருக்குங்கிறத டீட்டெயில்டாக தான் பார்த்துருவோம் இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு சில வேல்யூஸை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி ஸ்னோஃப்ளேக்கில் நாலு விதமான எஸ்டிமேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க முதல்ல கார்டினாலிட்டி எஸ்டிமேஷன் சொல்லக்கூடியது இது கார்டினாலிட்டி ஆஃப் தி டேட்டாவை கண்டுபிடிக்க நமக்கு உபயோகமாக இருக்கும் கார்டினாலிட்டினா என்ன அப்படின்னா எவ்வளவு டிஸ்டிங்க் வேல்யூஸ் இருக்குது அந்த ஸ்பெசிஃபிக் காலமில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே கார்டினாலிட்டியை பற்றி மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ்ல கொஞ்சம் டீட்டெயில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அடுத்தது சிமிலாரிட்டி எஸ்டிமேஷன் இப்போது ரெண்டு டேட்டா செட்டோ ரெண்டு டேபிளோ இருக்குது டேபிள் ஏ இருக்கு டேபிள் பி இருக்குது இந்த ரெண்டு டேபிள் ஆப்பிளும் எவ்வளவு சிமிலராக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இந்த சிமிலாரிட்டி எஸ்டிமேஷன் அடுத்தது ஃப்ரீக்வன்சி எஸ்டிமேஷன் அதாவது ஒரு டேபிள்குள்ளே ஒரு வேல்யூ எவ்வளவு தடவை வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இந்த ஃப்ரீக்வன்சி எஸ்டிமேஷன் நாலாவது ப்ரெசன்டைல் எஸ்டிமேஷன் அது அப்ராக்சிமேட்டாக ஒரு டேட்டா செட்டுக்குள்ளே அந்த வேல்யூ எவ்வளவு ப்ரெசன்டைல் டைம்ஸ் வந்திருக்குங்கிறது ப்ரெசன்டைல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மேத்தமெட்டிக்ஸு ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் ஃபிசிக்ஸு எல்லாமே உள்ளுக்குள்ளே வருது ப்ரெசன்டேஜ் கிடையாது ப்ரெசன்டைல் வேல்யூஸ் இந்த மாதிரி ஸ்னோ ஃப்ளேக் நாலு விதமாக நமக்கு எஸ்டிமேஷன் ஃபங்க்ஷன்ஸை கொடுக்குறாங்க ஒன்று ஒன்று உள்ளுக்குள்ளேயும் நிறையா எஸ்டிமேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அது எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம என்ன பண்ணிவிடுவோம் கார்டினாலிட்டி எஸ்டிமேஷனை நம்ம பார்ப்போம் இந்த கார்டினாலிட்டி எஸ்டிமேஷனுக்கு ஹைப்பர் லாக் லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அல்காரதமை ஸ்னோஃப்ளேக் உபயோகப்படுத்துகிறாங்க இதை உபயோகப்படுத்தி அப்ராக்சிமேட் அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் டிஸ்டிங் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்ராக்சிமேட்டுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ராக்சிமேட்டாக என்னன்னு உங்களுக்கு புரியும் கரெக்டான வேல்யூ கிடையாது அப்ராக்ஸிமேட் வேல்யூன்னு அர்த்தம் சரி ஹைப்பர் லாக்லாக்னால் என்ன அது ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கார்டினாலிட்டி எஸ்டிமேஷன் அல்காரிதம் சரிங்களா அது என்ன பண்ணும் டிஸ்டிங் கார்டினாலிட்டிஸை ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ரோஸில் கண்டுபிடிக்குமா அதுதான் அதில் முக்கியமான விஷயம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ்லேருந்து நம்மளால் டிஸ்டிங்க் கார்டினாலிட்டியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஸ்னோஃப்ளேக் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த ஹைப்பர்லாக்லாகை எப்பப்பெல்லாம் அவங்களோட டேட்டா செட் ரொம்ப பெருசாக இருக்கோ அதற்கு எகேன்ஸ்டாக நீங்கள் அப்ராக்சிமேட் ரிசல்ட் ரிசல்ட்டை கொண்டு வரத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டு நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தி ஆவரேஜ் ரிலேட்டிவ் எரர் ஃபார் ஹைப்பர் லாக் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஒன் அதாவது இப்போ ஒரு டேபிளில் செலக்ட் கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங் காலம் நேம் போட்டால் பர்ஃபெக்டாக எவ்வளோ டிஸ்டிங் வேல்யூஸ் இருக்குன்னு உங்களுக்கு அது சொல்லும் ஆனால் இந்த ஹைப்பர் லாக் ஃபங்க்ஷன்ஸை உபயோகப்படுத்தி நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அதை சொல்லாது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் எரர் உங்களுக்கு அதில் இருக்கும் சரி எதுக்கு சார் இதுன்னு கேட்டால் இப்போ ஒரு பெரிய டேபிள் அதை தான் இவங்க ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்றாங்க ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு டேபிளில் இந்த கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங்கை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் அது எக்ஸிக்யூட் ஆகி முடியறதுக்கு உங்களுக்கு நிமிஷ கணக்காக டைம் ஆகும் ஆனால் இந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் ரொம்ப ஷார்ட்டர் டியூரேஷன் ஆஃப் டைமில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ஸோ அதுதான் அப்ராக்சிமேட் ரிசல்ட் எனக்கு போதும் எனக்கு பர்ஃபெக்ட் ரிசல்ட் வேண்டாம் ஆனா என்னோட கொரிய ரொம்ப சீக்கிரமா ரன் ஆகணும் அப்படின்னா நீங்க இந்த எஸ்டிமேஷன் உபயோகப்படுத்திக்கலாம் சரி இந்த கார்டினாலிட்டி எஸ்டிமேஷனுக்கு ஸ்னோஃப்ளேக் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்துடலாம் இதெல்லாம் தான் ஸ்னோஃப்ளேக்கு கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸு நான் இது எல்லாத்தையும் படிக்க போகிறதில்ல உங்களுக்கு நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எகெயின் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அதற்காக இது போடப்பட்டிருக்கு ஹெச்எல்எல்ங்கிறது தான் அந்த ஹைப்பர் லாக் லாக் ஏற்கனவே நம்ம படித்தோம் இல்லைங்களா இது என்ன பண்ணும் உங்களுக்கு அந்த டிஸ்டிங்கு கார்டினாலிட்டி ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும் ஹெச்எல்எல் அக்யூமுலேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது ஃபைனல் எஸ்டிமேஷன் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடும் உங்களுக்கு அதனால கொஞ்சம் டைம் கன்சம்ஷன் கிடைக்கும் கம்பைன் அப்படின்னு ஒன்று இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்புட் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் அவுட்புட் ஸ்டேட்டாக உங்களுக்கு கொடுக்கும் எஸ்டிமேட் அப்படின்னு ஒன்று இருக்கு இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கம்பைன் ரெண்டுத்தையும் உபயோகப்படுத்தி உங்களுக்கு எஸ்டிமேட்டை கொடுக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் உங்களுக்கு தெரியும் இதனுடைய லாகை வெளியில் அனுப்புறது அது என்ன பண்ணுனா பைனரி ஃபார்மெட்டில் இருக்கிற இந்த லாக ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி பண்ணி ஜேசானா வெளியில் கொடுக்கும் இம்போர்ட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்ஜெக்டை பைனரியாக உள்ளுக்குள்ளே எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை உபயோகப்படுத்தி நீங்கள் உங்களினுடைய டிஸ்டிங் வேல்யூஸை கால்குலேட் பண்ண முடியும் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிமிலாரிட்டி எஸ்டிமேஷன் பார்க்க போகிறோங்க இது அடுத்த டைப் எஸ்டிமேஷன் ஃபங்க்ஷன்ஸ் சிமிலாரிட்டி எஸ்டிமேஷன் மின் ஹேஷன் சொல்லக்கூடிய அல்காரிதத்தை உபயோகப்படுத்தி ரெண்டு டேட்டா செட்டுக்கு ரெண்டு டேபிளுக்கு இடையில எந்த அளவுக்கு சிமிலாரிட்டி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லும் சரி இந்த மின்னாஷ் ஸ்கீம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்யூட்டிங் இன்டர்செக்ஷன் பிட்வீன் தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் எஸ்டிமேஷன் சொல்கிறாங்க அதாவது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த ஜாக்கேடு சிமிலாரிட்டி கோஎஃபிஷியன்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போது ஒரு டேபிள் ஏ டேபிள் பி ரெண்டுத்துக்கும் இடையில எந்த அளவுக்கு சிமிலாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஃபங்க்ஷன் மூலமாக இந்த ஜாக்கேடு கோஎஃபிஷியன் உங்களுக்கு சொல்லும் அது ரொம்ப சிம்பிள் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை ஏ யூனியன் பி வென்டேகிராம்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ரெண்டு டேட்டா செட்டுக்கும் இடையில எவ்வளோ டேட்டா செட் கம்பைண்டாக இருக்கு அதாவது வந்துட்டு ஜாயின் பண்ணால் ரெண்டுத்துக்கும் இடையில எந்த அளவுக்கு சிமிலாரிட்டி இருக்குங்கிறது ஏ யூனியன் பிங்கிறது ரெண்டு டேட்டா செட்லையும் இருக்கிற மொத்தமான ரெக்கார்டு ஸோ இப்போ வந்து இன்டர்செக்ஷன் பி ஏ யூனியன் பி ஆல டிவைட் பண்ணினா நமக்கு அந்த சிமிலாரிட்டி வேல்யூ கிடைக்கும் இது ஜக்கார்டு பண்ணக்கூடிய வேலை ஆனால் மின் ஹேஷ் இதை செய்யாது ஏன்னா இதை பண்ணுறதுக்கு ஹெவி கம்ப்யூட்டேஷனல் பவர் உங்களுக்கு தேவைப்படும் அதை அதை தான் இங்கே உங்கள் கீழே எழுதியிருக்காங்க பாருங்கள் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் உங்கள் சைட்லேருந்து தேவைப்படும் லார்ஜ் டேட்டா செட்டுக்கு இது ஐடியல் கிடையாது இந்த ஜக்காடை நம்ம யூஸ் பண்ண முடியாது அதனால தான் நம்ம மின் ஹேஷை உபயோகப்படுத்துகிறோம் மின் ஹேஷ் ஸ்கீம் என்ன பண்ணும் ஜே ஆஃப் ஏ கமா பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிமிலாரிட்டி ஃபங்க்ஷனை குவிக்காக எக்ஸிக்யூட் பண்ணிவிடும் இன்ட்ரசெக்ஷனோ யூனியனோ உபயோகப்படுத்தாமல் சரி இதை வந்துட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம் மொத்தமாக மூணு ஃபங்க்ஷன் இருக்குது மின் ஹேஷுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் மின் ஹேஷ் கம்பைன்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறமா அப்ராக்ஸிமேட் சிமிலாரிட்டிங்கிறது மூணாவது ஃபங்க்ஷன் இது என்ன பண்ணும் மின்னேஷ் ஸ்டேட்டை வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கும் கிவன் டேட்டா செட்டுக்கு இந்த கம்பைன் மூலமாக நீங்கள் ரெண்டு மின்னேஷ் ஸ்டேட்டை ஒன்றை ஒன்றை கம்பைன் பண்ண முடியும் ஃபைனலாக இந்த அப்ராக்சிமேட் சிமிலாரிட்டிங்கிற ஃபங்க்ஷன் தான் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் இதுதான் உங்களுக்கு எஸ்டிமேஷனை கரெக்டாக கொடுக்கும் இது ஜாக்காடி இண்டெக்ஸு பேஸ்ட் ஆன் தி மின்னேஷ் ஸ்டேட்டை உபயோகப்படுத்தி நீங்கள் பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் எம்ஹெச் டேப் 1ங்கிறது ஒரு டேபிள்ங்க சரியா சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோருங்கிற ஃபீல்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி எம்ஹெச் டேபு டூங்கிறது இன்னொரு டேபிள் அதே நாலு ஃபீல்டு இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம் டேபு ஒன் டேபிள்க்குள்ள இந்த நாலு ரோவை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் சரிங்களா இப்போ tab டூ டேபிள்க்குள்ள அஞ்சு ரோவை இன்சர்ட் பண்ணுறோம் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஐட்டம் சிக்ஸுங்கிறது மட்டும்தான் புதுசு மிச்சம் இருக்கிறனாலும் மேலே இருக்கிறது இதே தான் நம்ம அப்படியே பண்ணுறோம் இப்போது இந்த அப்ராக்ஸிமேட் சிமிலாரிட்டி ஃபங்க்ஷனை உபயோகப்படுத்தி இந்த மின் மின் ஹேஷ் போட்டிருக்காங்க பாருங்க மின் ஹேஷ் ஃப்ரம் டேபிள் ஒன் மின் ஹேஷ் ஃப்ரம் டேபிள் டூ அது ரெண்டுத்தையும் எடுத்து இந்த அப்ராக்சிமேட் சிமிலாரிட்டி போட்டால் நமக்கு வேல்யூ பாயிண்ட் செவன் நைன் அப்படின்னு வருது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க எக்ஸாக்டான வேல்யூ பாயிண்ட் எயிட் நமக்கு வரணும் ஏன்னா ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் ஆக்சுவலாக நாலு ரூபா ரெண்டுத்துக்கும் இடையில மேட்சிங் இருக்குது யூனியன் பண்ணும்போது அஞ்சு ரூபா வரும் ஸோ அதனால் ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் பாயிண்ட் எயிட் தான் கரெக்டாக ஆனால் இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட் அவுட் புட்டு பாயிண்ட் செவன் நைன் தான் காட்டுது ஏன்னா இதில் கொஞ்சம் எரர் இருக்கும் இது வந்து டிஃப்ரெண்ட் ஆன அல்காரிதம் ரைட்டுங்களா சரி எதுக்கு இதை பண்ணோம் எகைன்ஸ் சேம் கொஸ்டின் தான் லார்ஜ் டேட்டா செட்ஸ்க்கு இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது ஃப்ரீக்வன்சி எஸ்டிமேஷனை நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரீக்வன்சி எஸ்டிமேஷனுங்கிறது வந்து என்னென்னா ஸ்பேஸ் சேவிங் அல்காரதமாக உபயோகப்படுத்தும் புதுசு புதுசாக வித்தியாச வித்தியாசமான அல்காரதம் பேர்லாம் இருக்குது பட் அப்படி தான் அது ஒர்க் ஆகும் இது முழுக்க முழுக்க ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டட்டிஸ்டிக்ஸு சரிங்களா இந்த அல்காரதம் என்ன பண்ணுன்னா டைம் எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு அப்ராக்சிமேட் ஃப்ரீக்வெண்ட் வேல்யூஸை உங்களோட டேட்டா செட்லேருந்து கொடுக்கும் இது எல்லாமே நீங்கள் பெரிய பெரிய டேபிள் பெரிய பெரிய டேட்டா செட் மேலே இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் இது எப்படின்னா அப்ராக்ஸ் டாப் கே ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக இது ஒர்க் ஆகும் அடிஷ்னலாக நீங்கள் வந்துட்டு அப்ராக்ஸ் டாப் கே கம்பைன் ஃபங்க்ஷனை உபயோகப்படுத்தி பேர்லலாகவும் ஸ்பேஸ் சேவிங் அல்காரதமை நீங்கள் உபயோகப்படுத்த முடியும் இதில் முக்கியமான விஷயம் பாருங்கள் இப்போ உங்களுடைய அவுட்புட்டினுடைய எரர் எரர் வந்து இந்த டேட்டா ஸ்க்யூனஸை பொறுத்து அமையும் இப்போ உங்களோட டேட்டா வந்துட்டு ஹெவியாக ஸ்கியூ இருந்தது அப்படின்னா உங்களுடைய அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த அல்காரிதம்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் ரிசல்ட்ஸை உங்களுக்கு கொடுக்காது இதெல்லாம் மிஷின் லேர்னிங் மாதிரின்னு வச்சுக்கோங்க ஏன்னா இது எல்லாமே அல்காரிதம்ஸ் தான் உங்களுக்கு அதனால் நம்பர் ஆஃப் கவுண்டர்ஸு அந்த ஸ்கியூ டேட்டாவை பொறுத்து இந்த ப்ரெசன்டேஜ் ஆஃப் தி எரர் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதில் நாலு ஃபங்க்ஷன் இருக்குது அப்ராக்ஸ் டாப் கே ஃபங்க்ஷன் இது என்ன பண்ணும் அப்ராக்ஸிமேஷன் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட் வேல்யூஸ் இன் இன்புட் உங்களுக்கு கொடுக்கும் அப்ராக்ஸ் டாப் கே அக்யூமுலேட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் ஃபைனல் செக்மெண்டேஷன் ஸ்டெப்பை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிடும் ஸ்கிப் பண்ணி ஸ்பேஸ் சேவிங்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு அக்ரிகேஷன் கொடுக்கும் அப்ராக்ஸ் டாப் கே கம்பைன் அப்படின்னு சொல்லக்கூடியது மெர்ஜ் பண்ணும் பட இன்புட் ஸ்டேட்டை மெர்ஜ் பண்ணி சிங்கிள் அவுட் புட் ஸ்டேட்டாக கொடுக்கும் ஃபைனலாக டாப் கே எஸ்டிமேட் அப்படிங்கிறது கார்டினாலிட்டி எஸ்டிமேட்டை உங்களுக்கு கொடுக்கும் இந்த அப்ராக்ஸ் கே அக்யூமுலேட் அண்ட் அப்ராக்ஸ் டாப் கே கன்சியூம் ரெண்டுத்தையும் உபயோகப்படுத்தி சரி எக்ஸாம்பிள் பார்ப்போம் இதை நம்பர் காமன் டேபிள் எக்ஸ்ப்ரெஷன் அதாவது சிடிஇ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் இந்த இடந்தான் முக்கியமான இடம் சி ஃபோர் அப்படிங்கிற காலமுக்கு எனக்கு வந்து அப்ராக்சிமேஷன்ஸ் சொல் எவ்வளவு ஃப்ரீக்குவன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதை தான் இதன் மூலமாக நம்ம பண்ணுறோம் இந்த டேட்டா செமிஸ்ட்ரக்சர்டாக இருக்கிறதுனால அதை ஃபிளாட்டன் பண்ணி அதிலிருந்து நம்ம வேல்யூங்கிற அந்த ஃபீல்டை நம்ம எடுக்கிறோம் இப்போ இதனோடய அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும் வேல்யூ ஒன் டூ த்ரீ இதுதான் அதனோட ஃப்ரீக்வன்சி எகைன் நம்ம மேலே ஏற்கனவே பேசணும் இதெல்லாம் அப்ராக்சிமேட்டட் ரிசல்ட்ஸ் தான் சரிங்களா அப்ராக்சிமேட்டட்னா உண்மையானது இல்லைன்னு அர்த்தம் கொஞ்சம் முன்ன பின்ன வேரியேஷன்ஸ் வரும் அந்த வேரியேஷன் எவ்வளவு டேட்டா ஸ்கியூவாக இருக்குது எவ்வளவு நம்பர் ஆஃப் கவுண்டர்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வேரி ஆகும் சரி அடுத்தது ஃபைனலாக நம்ம என்னென்னா ப்ரெசன்டைல் எஸ்டிமேஷனை பற்றி பார்க்க போகிறோம் ப்ரெசன்டைல் எஸ்டிமேஷன்னா என்னது ப்ரெசன்டேஜ் வேற ப்ரெசன்டைல் வேற அது என்னங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லி நான் எடுத்து நம்ம டேரெக்டாக இந்த விஷயத்துக்குள்ளே போயிடுவோம் இது டீ டைஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய அல்காரிதம் உபயோகப்படுத்தி எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு என்ன பண்ணுனா ப்ரெசன்டைல் வேல்யூஸை கால்குலேட் பண்ணும் இது இந்த அப்ராக்ஸ் ப்ரெசன்டைல்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இந்த அல்காரிதம்க்கு எப்போதும் போல எரர் இருக்குது கான்ஸ்டண்ட்டாக ரிலேட்டிவ் எரர் இஸ் தேர் இதுக்கு வந்து சப்ஸ்டான்ஷியலாக இந்த அல்காரிதம்க்கு சப்போர்ட் இருந்தாலும் ப்ரூஃப் கிடையாது அக்யூரேட்டாக ரிசல்ட்ஸை கொடுக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஃபார் எஸ்டிமேஷன் பர்பஸ்க்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸை உபயோகப்படுத்திக்கலாம் சேம் தான் போன இதில் நம்ம பார்த்தா மாதிரியே தான் அப்ராக்ஸ் ப்ரெசன்டேஜ் அப்படிங்கிறது டிசைடு ப்ரெசென்டேஜ் வேல்யூவை கொடுக்கும் ப்ரெசென்டேஜில் அக்யூமுலேட்டுங்கிறது ஃபைனல் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி நமக்கு ரிசல்ட்ஸை கொடுக்கும் கம்பைனுங்கிறது மல்டிபிள் ஸ்டேஜஸை வந்துட்டு எடுத்து ஒரு சிங்கிள் அவுட்புட் ஸ்டேட்டாக கொடுக்கும் ப்ரெசன்டேஜ் எஸ்டிமேட் அப்படிங்கிறது அக்யூமலேட் அண்ட் கம்பைனில் வந்து இதை யூஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரசன்டேஜ் எஸ்டிமேட்டை உங்களுக்கு கொடுக்கும் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் டெஸ்ட் டேபிள்ங்கிற டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அது உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி பதினோரு வேல்யூஸை நம்ம இன் பண்றோம் சிம்பிள் தான் இப்போ அப்ராக்ஸ் பிரசன்டேஜ் சி ஒன் கமா பாயிண்ட் நாட் ஒன் ஃப்ரம் டெஸ்ட்டு டேபிள் அப்படின்னு கொடுத்தோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி அவுட்புட் கொடுக்குது பாருங்கள் அதே மாதிரி தான் இப்போ சி ஒன் கம்மா பாயிண்ட் நைன் 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 அதாவது ஒன்றுங்கிற மாதிரி தான் அது அப்படின்னு கொடுத்தா எல்லாத்தையும் எனக்கு சொல்லுன்னு அர்த்தம் அது என்ன பண்ணுது பாருங்க அப்ராக்ஸ் பர்சன்டேஜ் வேல்யூ டென் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுக்குது இந்த வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஹையர் ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூவே நமக்கு வந்து டென் தான் இருக்குது அதில் ஆனால் இந்த மாதிரி இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குது பாருங்கள் இது ரிலேட்டிவான எரர் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த அல்காரிதம் கொஞ்சம் எரராக ஆட் பண்ணும் பட் ஜென்ரலாக ப்ரெசன்டேஜ் எஸ்டிமேஷன்ஸ்க்கு இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம உபயோகப்படுத்த முடியும் கடைசியாக சாம்பிளிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சாம்பிளிங்னா என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எகெயின் ப்ராபபிலிட்டி தான் இப்போ வந்துட்டு பத்து இருக்குது அப்படின்னா அதுலேருந்து சாம்பிள் எடுக்கிறது ஸோ நம்ம எப்போது இந்த லிமிட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா லிமிட் ஃபைவ் லிமிட் டென்னுன்னு கொடுப்போம் அது ரேண்டமாக என்ன பண்ணும் இருக்கக்கூடிய டேட்டா செட்டிலேருந்து நமக்கு அஞ்சு ரோவை பத்து ரோவை எடுத்து கொடுக்கும் இப்போ அதையே தான் நம்ம இந்த சாம்பிளிங் மூலமாகவும் நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாம்பிளிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் இது நம்மளுடைய டேபிள் ரோஸிலிருந்து ஒரு சப்செட் ஆஃப் ரோஸை நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் ரொம்ப சிம்பிள் தான் சரியா இதில் ரெண்டு டைப் இருக்குங்க ஒன்று ஃப்ராக்ஷன் பேஸ்டு இன்னொன்று ஃபிக்ஸ்டு சைஸ் பேஸ்டு சரி ஃப்ராக்ஷன் பேஸ்டுன்னா என்ன அப்படின்னா நம்ம ப்ராபபிலிட்டியை அதில் டிஃபைன் பண்ணுவோம் அதாவது என்னென்னா இவ்வளவு ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணி நீ எனக்கு சாம்பிள் பண்ணி டேட்டாவை கொண்டு வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இது தி நம்பர் ஆஃப் ரோஸ் ரிட்டர்ன் டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ் ஆஃப் தி டேபிள் அண்ட் தி ரிக்வஸ்ட் அட்ஜஸ்டட் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு தெரியும் ப்ராபபிலிட்டின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ அண்ட் ஒன்று நான் மறுபடியும் மேக்ஸ் கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியாது பட் இது புரியும் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக உங்களுக்கு ஸோ ஜீரோலேருந்து ஒன்றுக்குள்ளே நம்ம ப்ராபபிலிட்டி எப்போதுமே நம்ம வந்து கொடுப்போம் இப்போ பாயிண்ட் எயிட்டுன்னு கொடுத்தா எயிட்டி பர்சன்ட் ப்ராபபிள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சீடும் அதே மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும் சீட்ஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது மூலமாக டிட்டர்மினிஸ்டிக்காக நம்மளுடைய சாம்பிளிங்கை நம்மளால் பண்ண முடியும் அடுத்தது ஃபிக்ஸ்டு சைஸு இது ரொம்ப ஈஸி இதில் நம்ம நம்பர் ஆஃப் ரோஸை டேரக்ட் கொடுத்துருவோம் எனக்கு நீ பத்து ரோவை எடுத்துகிட்டு வந்து கொடு பதினஞ்சு ரோவை எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி நம்ம அதில் ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அப்படி பண்ணோம் அப்படின்னா அதை நமக்கு எடுத்துக்கிட்டு வந்து இதில் கொடுக்கும் முக்கியமான விஷயம் சாம்பிள் அண்டு டேபிள் சாம்பிள்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டுமே ஒன்று ஒன்று சினானிமஸ் சினானிம்ஸ்னால் மீனிங்னு அர்த்தம் அதாவது என்னென்னா இதை இதுக்கும் அதை இதுக்கும் இன்டர்சேஞ்சிபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எகெயின்ஸ் ஸ்னோ ப்ரோ ஸ்டடி கைடில் சாம்பிள் டேபிள் சாம்பிள் ரெண்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் கோடில் எந்தெந்த இடத்துல சாம்பிள் வந்தாலும் அந்த இடத்துல டேபிள் சாம்பிள் யூஸ் பண்ணலாம் எந்த இடத்துல டேபிள் சாம்பிள் வந்தாலும் அந்த இடத்துல சாம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃப்ராக்ஷன் பேஸ்டு சாம்பிளிங்கான எக்ஸாம்பிள் முதல்ல பாருங்கள் டெஸ்ட்டு டேபிளுக்குள்ள சாம்பிள் ஆஃப் டென்னுன்னு கொடுக்குறோம் இந்த பத்துங்கிறது ப்ராபபிலிட்டி டென் பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி சரிங்களா இப்போது இது எப்படி ரிட்டர்ன் பண்ணுவோம் உங்களுக்கு அப்படின்னா இந்த பத்து பர்சன்டேஜ் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி சாம்பிள்லேருந்து எடுக்கக்கூடிய ரோஸை உங்களுக்கு வெளியில் கொண்டு வந்து கொடுக்கும் அடுத்தது பாருங்கள் இப்போ பெர்னோலி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ட்வெண்ட்டி பாயிண்ட் த்ரீன்னு நம்ம கொடுக்குறோம் அது டுவெண்ட்டி பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல பாருங்கள் டேபிள் சாம்பிளும் உபயோகப்படுத்திருக்கோம் இன்டர்சேஞ்சபிள் தான் சாம்பிள் யூஸ் பண்ணலாம் டேபிள் சாம்பிளும் நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம் அடுத்தது பாருங்கள் டேபிள் சாம்பிள் ஆஃப் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுக்கும்பொழுது மொத்த டேபிளினுடைய எல்லா ரோஸையும் இது ரிட்டர்ன் பண்ணும் ஏன்னா ப்ராபபிலிட்டியை ஹண்ட்ரட்னு நம்ம கொடுக்குறோம் அடுத்தது இந்த இடத்துல ஜீரோ கொடுத்தோம்னா எம்டி டேபிளை தான் நமக்கு அது ரிட்டர்ன் பண்ணும் ஃபைனலாக இப்போ என்ன பண்ணுறோன்னா சீடையும் சேர்த்துருக்கோம் இப்போ சாம்பிளிங்கில் இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல சீடு இது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் த்ரீ பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி ஆஃப் தி சீடு விச் செட்டு டூ எயிட்டி டூ அப்படிங்கிறது ஸோ அந்த எயிட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் தி சீடு உள்ளுக்குள்ளே மூணு பர்சன்டேஜ் ப்ராபபிள் ரோஸை நமக்கு எடுத்துக்கொண்டு வந்து இது வெளியில் கொடுக்கும் சரி அடுத்தது ஃபிக்சடு சைஸ் சாம்பிளிங்கு இது வெரி எவிடென்ட்டுங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இதில் வித்தியாசம் இந்த ரோஸ் மட்டும்தான் இங்கே நம்ம கொடுக்குற நம்பர் எல்லாமே ப்ராபபிலிட்டி நம்பர்ஸ் தான் நம்ம இதில் கொடுக்குறோம் ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுவோன்னா டென் ரோஸுன்னு கொடுத்துருவோம் இது என்ன பண்ணுவோம் நம்மளுடைய இந்த டெஸ்ட் இருந்து பத்து ரோஸை எடுத்து கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும் அதுவும் எப்படி எடுக்கும் அதுவும் ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் எடுக்கும் மினிமம் ஆஃப் ஒன் கமா டென் பை என் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை உபயோகப்படுத்தி தான் அந்த பத்து ரோஸை அது அதுலேருந்து சாம்பிள் பண்ணி நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ இந்த விஷயங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாமே ஸ்னோ ப்ரோ கோர் எக்ஸாம் கைடில் இதை பற்றி எல்லாத்த பற்றியும் தெளிவான மென்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் எப்போதும் போல தான் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்னோஃப்ளேக்கினுடைய டாக்குமெண்டேஷன் எல்லாமே இருக்கும் அதை போய் படித்து பாருங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் செய்துங்க அப்போ தான் நான் என்ன வளர்த்துக்க முடியும் உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும் கற்றனை தூரும் அறிவு